மூர்த்தி நாயனார் மதுரையிலே வணிகர் குலத்திலே பிறந்தவர். சிறந்த சிவபக்தர். மதுரை சொக்கநாத பெருமானுக்கு சந்தனக்காப்பு அணிவிப்பதை தன் தொண்டாக செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது வடுக நாட்டு மன்னன் பாண்டியனை வென்று மதுரைக்கே அதிபதியானான். சிவனடியார்களுக்கு தீராத துன்பத்தை கொடுத்தான். சந்தனக்கட்டைகள் அவர்களுக்கு கிடைக்காமல் செய்தான். அடியார்கள் சந்தனக்கட்டையை எங்கும் தேடி கிடைக்காததால் சந்தனக்கட்டை கிடைக்கவில்லையே, என்ன செய்வது என்று அவர் வருந்திய பொழுது, சந்தனக்கட்டைதானே இல்லை, சந்தனக்கட்டைதானே கிடைக்கவில்லை, சந்தனத்தை தேய்க்கும் என் கை இருக்கிறதே என்ற உறுதியுடன் தன் முழங்கையே அந்த சந்தனக்கல்லின் மேலே தேய்க்க ஆரம்பித்தார். ரத்தம் வெளியாகியது. தசைகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாமே வெளியே வந்தது. இந்த காட்சியைக் கண்டு இதற்கு மேலும் பொறுக்காமல் இறைவன் கையை தடுத்து நிறுத்தி கைகளை பழையபடியே தந்து இந்நகரின் மன்னனாகுக என்று ஆசீர்வதிக்கிறார். என்னே அவர் அன்பின் திறன்! அவருடைய அன்பின் திறத்தினால் இறைவனுடைய கருணை இங்கு வெளிப்படுகிறது. மதுரையை ஆண்ட மன்னன் திடீர் என இறந்து விடுகிறான். சந்ததி இல்லாததால் பழைய மரபுக்கேற்ப யானையின் கண்களை கட்டி தெருவிலே விட அது மூர்த்தியாரை தன் பிடியிலே ஏற்றிக்கொண்டு வந்தது. இவர் அந்த மன்னன் மதுரையை ஆள்கிறார். ஆனால் மற்ற மன்னர்கள் போல அல்லாமல் திருநீற்றை அபிஷேகமாகவும் ருத்ராட்சத்தை அணிகலனாகவும் சடாமுடியையே கிரீடமாகவும் தாங்கி மூர்த்தியார் அரசாட்சி புரிகிறார். சைவ ஒளி ஓங்க வேண்டும் என்கிறார். திருநீற்றின் நெறி ஓங்கிற்று, துறவு நெறி நின்றார். மதுரையிலே சைவம் தழைக்க பாடுபட்டார். அம்மூர்த்தியாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அந்த மும்மை என்பது என்ன? மகுடம், கழுத்திலே அணியும் அலிகலன்கள், உடலின் மேலுள்ள கவசங்கள். ஆனால் இந்த அடியாரோ மகுடத்தை சடாமுடியாக, கழுத்திலே அணியும் அணிகலன்களை ருத்ராட்சமாக, உடம்பின் மேலே உள்ள கவசத்தை திருநீராக கொண்டு வாழ்ந்தார். அடியாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். மூர்த்தி நாயனார் வலமிருந்த இடம் மதுரை கோயிலில் சந்தன திருத்தொண்டு புரியும் மூர்த்தி நாயனார், வடுக மன்னன் சந்தனக்கட்டை கிடைக்காதவாறு தம் திருத்தொண்டுக்கு இடையூறு விளைவித்த நிலையிலே தமது கையின் பணிநிலை மாறாதவாறு தம் கையினை சந்தனக்கல்லில் தேய்த்தலும், அந்நாளிலே கொடுங்கோல் மன்னன் இறந்தொழிய நாட்டு மக்கள் வேண்டுகோள்கிசைந்து பட்டத்து யானையினால் தேர்வு செய்யப்பட்டு திருநீற்றையே அபிஷேகமாகவும் ருத்ராட்சத்தை அணிகலனாகவும் சடாமுடியையே மணிமுடியாகவும் கொண்டு பாண்டி நாட்டின் வேந்தராக அரசாட்சி செய்தல். உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், மூர்த்திக்கும் அடியேன்.